வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் பார்க்க போகிற டாபிக் த ரெஃப்யூஜி, ரிட்டன் பை பேர்ல்ஸ் எஸ் பக். ஓகே, ரெஃப்யூஜி ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. ஓகே, பிஃபோர் தட், இது எந்த சிலபஸில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, பார்ட் சியில் மேட்ச் த கேரக்டர்ஸ், அப்புறம் இது வந்து வேறு சில ஃபில்இன் த பிளான்ஸ் அந்த மாதிரி இதில் கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இந்த ஸ்டோரி நல்ல தரவாக படிச்சுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பிஃபோர் தட், இன்ட்ரடக்ஷன் டு த ஆத்தர். ஓகே, இந்த இதை எழுதினவங்க யார் அப்படின்னு சொன்னோன்னா, பேர்ல் எஸ் பக். ஓகே, பேசிக்கலி இவங்க யார் அப்படின்னு சொன்னோன்னா, வெர்ஜீனியாவில் பிறந்தவங்க, வெஸ்ட் வெர்ஜீனியா. பட் இவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஷி ஹாஸ் ஸ்பெண்ட் இன் சைனா. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், டிரான்ஸ்லேட்டர், அதாவது மொழிபெயர்ப்பாளர். அப்புறம் இவங்க வந்து சைனாவில் அதிக நாட்களை கழிச்சிருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட கதைகள் பெரும்பாலும் சைனீஸ் பின்னணி கொண்ட கதைகளாகவே அமைஞ்சிருக்கு, ஏன்னா இவங்க பல வருடம் சைனாவில் இருந்ததுனால. ஓகே, இவங்க வந்து இவங்க என்னென்ன விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, புலிட்சர் ப்ரைஸ் இன் 1932. ஓகே, தென் 6 இயர்ஸ் லேட்டர் ஷி ஹஸ் ஒன் நோபல் ப்ரைஸ். ஓகே, திஸ் இஸ் அ லேடி ஆத்தர், பேர்ல் எஸ் பக். ஓகே, ஸோ 1938 இவங்க வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம், நோபல் ப்ரைஸ் அண்ட் புலிட்சர் வாங்கிய ஒரே எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரே எழுத்தாளர் மீன்ஸ் நம்ம சிலபஸில் வரக்கூடிய டாப்பிக்கில். ஸோ த ஆன்சர் இஸ் பேர்ல் எஸ் பக். ஓகே, இவங்க எழுதியிருக்க வேறு சில புத்தகங்கள் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, த குட் எர்த், மை செவரல் வேர்ல்ட்ஸ், ஃபார் அண்ட் நியர் ஸ்டோரிஸ், த சைல்ட் ஹூ நெவர் க்ரூ, ஷி அன்லாக்ட் ஃபார் த வெஸ்ட், த இன்டீரியர் ஆஃப் சைனா. ஓகே, இது சைனா அந்த மாதிரி வருது. அப்புறம் ஓகே, த சைல்டு ஹூ நியர் ஹூ நெவர் க்ரூ. ஓகே, இதில் நம்ம அப்படியே திரும்ப படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபிலிஸ் பென்ட்லி அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க, பேர்ல் எஸ்ஸை பற்றி, பேர்ல் பக்கை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க எழுதியிருக்க கதைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, வெறுமனே சைனாவை வந்து மேற்கத்திய உலகத்துக்கு காட்டும் விதமாக இருக்காது, பட் ஒரு வாழ்க்கை தரத்தை, மக்களுடைய சாதாரண வாழ்க்கையை குறிக்கும் விதமாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இங்கே சொன்னோம், இவங்க சைனீஸ் பேக்ரவுண்ட் தான் இவங்க கதைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பட் இவங்க பட் இந்த பென்ட்லி என்ன சொல்கிறாங்க, இது வந்து சைனாவை மேற்கத்திய நாடுக்கு எப்படி இவர் வெளிக்காட்டுறாரு என்பது இது இவருடைய கதைகளுடைய தீமா இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு மனித வாழ்க்கை, சமுதாயம், அதோடைய தொடர்ச்சி வெளிக்காட்டும் விதமாக தான் இவருடைய படைப்புகள் இருக்கும், பேர்ல் எஸ் பக்கோடைய படைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்லி, ஃபிலிஸ் பென்ட்லி அப்படின்றவங்க சொல்கிறாங்க. ஹோப் யூ ஆர் கிளியர் வித் த ஆத்தர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம், கேரக்டர்ஸ் பார்க்கலாம், ஃபைனலாக இந்த ஸ்டோரியுடைய சம்மரி பார்க்கலாம். ஸோ தட் யூ அட்டன் ஆல் த க்வெஷ்சன்ஸ் தட் கம் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த இன்ட்ரடக்ஷன் டு த கேரக்டர்ஸ். ஓகே, இதில் வர கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு சொன்னோன்னா, வெறும் 4 பேர் தான். ஓல்டு மேன், சி ஜஸ்ட் ஃபார் யுவர் விஷுவலைசேஷன், ஓல்டு மேன், எ பாசர் பை, எ நூடுல்ஸ் வெண்டர். ஓகே, சைனா இஸ் ஃபேமஸ் ஃபார் நூடுல்ஸ் ரைட், ஸோ எ நூடுல்ஸ் வெண்டர் அண்ட் அ ஸ்மால் பாய். ஓகே, திஸ் ஸ்மால் பாய் இஸ் நாட் கோயிங் டு ஸ்பீக், ஹீஸ் நாட் கோயிங் டு ஸ்பீக் எனி மச் மோர் டயலாக் ஆர் சம்திங் எல்ஸ், ஹீஸ் ஜஸ்ட் ஸ்லீப்ஸ். ஓகே, இந்த சிறுவன் வந்து தூங்க எதையும் பேச மாட்டான், ஜஸ்ட் அப்படியே தூங்குவான். ஓகேவா, ஸோ மெயினாக இந்த 4 கேரக்டர்ஸ், ஓல்டு மேன், பாசர் பை, நூடுல்ஸ் வியாபாரி, அப்புறம் ஒரு சிறுவன். ஓகே, இந்த ஸ்டோரியோடைய ஹெட்டிங்கில் பார்த்தோம் ரெஃப்யூஜி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் மீன் பை த வேர்ட் ரெஃப்யூஜி, ரெஃப்யூஜி அப்படின்னா என்ன தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னனா, அகதி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, இவர் வந்து நம்ம பேர்ல் எஸ் பக் வந்து அகதிகள் வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறாரு. ஓகே, இந்த கதையோட அவுட்லைன் என்னென்னா, வேற்று தேசத்துக்கு சில பேர் போகிறாங்க. அகதினா யார், தன்னோட தேசத்தில் ஏதோ ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி, அதாவது இயற்கை பேரிடர், அல்லது ஏதோ ஒரு புரட்சி அல்லது சண்டை காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து வேறொரு இடம் தேடி, குறிப்பாக வேறொரு நாட்டிற்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடியவர்கள் அகதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அவங்க வந்து தன்னோட வாழ்வாதாரம் எல்லாமே இழந்து வேறொரு நாட்டுக்கு உதவி தேடி போகிறாங்க. ஓகேவா, ஸோ அவங்க தான் அகதிகள் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதே மாதிரி தான் அவங்க தான் அகதி.
நமக்கு தெரியும். ஸோ தே கோ ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் இன் சர்ச் ஆஃப் ஃபுட் டு கெட் சப்போர்ட் ஃப்ரம் த அதர் கண்ட்ரி அண்ட் டு லிவ். இப்போ சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. இது எந்த கண்ட்ரி அப்படின்னு பேர்ல் எக்ஸ்பர்க் எக்ஸாக்டாக சொல்லலை, பட் த ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரி எப்படி போகுது அப்படின்னு சொன்னால், தே வாக் த்ரூ த நியூ கேபிட்டல், அதாவது இவங்க வந்து புதிய தலைநகரம் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். தே அப்படின்னு இங்கே குறிக்கிறது அகதிகள், ரெஃப்யூஜி ஆங்கிலத்தில் ரெஃப்யூஜி. இவங்க வந்து புது தேசத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்க பார்க்கும்போது ஒரு அகதியுடைய இந்த ஃபர்ஸ்ட் பேரா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அகதியுடைய வாழ்க்கையை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஒரு அகதி வந்து அகதிகள் அப்படின்னும் போது தன் தாய் நாட்டையோ இல்லை தன் வாழ்விடத்தை விட்டு புது இடத்துக்கு போகும்போது அங்கே எல்லாமே இவங்க புதுசாக ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது இவங்க பார்க்குற ஒவ்வொரு காட்சியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு புது வித புது இடத்துக்கு வலுக்கட்டாயமாக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் போல், அதாவது தன்னோட சொந்த தாய் நாட்டில் எவ்வளோ சேஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க, பட் வேறொரு இடத்த நோக்கி நிர்கதியாக உதவியை தேடி ஒரு அகதி பயணிக்கும்போது அவனுடைய மனசு எப்படி ஃபீல் பண்ணும், ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, தியர் ஐஸ் வேர் த ஐஸ் ஆஃப் தோஸ் ஹூ ஹாவ் பீன் டேக்கன் சடன்லி, எதையோ திடீரென்று தன்கிட்ட இருக்க வாழ்வாதாரங்கள் பறி போய் எங்கேயோ ஒரு திக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு அவங்க போகிற மாதிரி அப்படின்றத இங்கிலீஷில் அழகாக அவங்க அவர் சொல்கிறாரு அந்த எஸ் பக். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து இந்த புது தேசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னன்னா, இதில் உள்ள ரோடு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அவங்க நாட்டில் கண்ட்ரி ரோட்ஸ், நம்ம வில்லேஜ் மட் ரோட்ஸில் நடந்திருப்போம், வயலில் நடந்திருப்போம், பட் இப்போ என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா கான்க்ரீட் சைடு வாக். ஓகேவா, தலைநகரம், ஓகே இது வேற ஒரு நாட்டின் தலைநகரம். அவர்களுடைய தேசத்தில் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், தன்னோட தெருக்களில் பெருமையாக நடந்துட்டு போவாங்க. இங்கே கூனி குறுகி ஒரு கான்க்ரீட் சைடு வாக்கில் அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது, ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது. பட் இவங்க வந்து எதையுமே இந்த ஆரவாரங்கள், நகரத்தின் ஆரவாரங்கள் எதையுமே இவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை. ஓகேவா, இந்த அகதிகள் கூட்டத்தை இவங்க பாட்டி வாழ்வாதாரத்தை தேடி கவலையுடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவங்க வந்து பிக்னிக் வரல இல்லையா புது புது இடங்களை பார்க்குறதுக்கு, ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க. இப்போ இந்த அகதிகளுக்கு வந்து ஒரு பெரிய சவாலை சமாளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. எப்படி அப்படின்னா, இங்கே அந்த ஒரு அகதிகள் வந்து இப்போமே நம்ம நியூஸ்லலாம் பார்த்துட்ருக்கோம், அகதிகள் பிரச்சனை அப்படின்றது சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டுட்டுருக்கு. எப்படின்னா, ஸ்ரீலங்காவில் அகதிகள் இருக்காங்க, அப்புறம் மியான்மர் ரோஹிங்கியா இன மக்கள் வந்து அகதிகள், சிரியா உள்நாட்டு அகதிகள், சம்டைம்ஸ் அவங்க வந்து யூரோப் சைடுலலாம் போகிறாங்க அப்படின்னு நிறைய அகதிகள், வங்காள அகதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அகதிகள் நம்ம நாடுல உலகம் முழுவதும் அகதிகள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்கள்லாம் ஒரு தன் தேசத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டில் வந்து இவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் புது நாட்டில் இவங்களை சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், அங்கே அந்த நாட்டினுடைய வேலை வாய்ப்பெல்லாம் இவங்க மூலமாக பறிபோயிடும் அப்படின்ற பயம் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் இருக்குது. எப்படி இவங்களுக்கு உணவு கொடுக்கறது, வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாம் இவங்களை கொடுத்து எப்படி வெளியிலேருந்து வரக்கூடிய அகதிகளை ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிற பிரச்சனை இன்றைக்குமே சர்வதேச பிரச்சனையாக பேசப்பட்டுருக்கு. அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை, அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த அகதிகளுக்கும் நடந்திருக்கு. இப்படி அகதிகளாக வந்தவங்க அந்த நாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே உள்ள லோக்கல் ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் இவங்க மேலே வெறுப்பு வந்துடுது. என்னடா இவங்க வந்துட்டு எல்லாம் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்பெல்லாம் பறிக்கிற மாதிரி இருக்காங்களே. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ரிக்ஷா ஓட்டுறவங்க வந்து ஏற்கனவே காசு நிறைய வாங்கிட்டு ஓட்டுறாங்க, பட் இந்த அகதிகள் தங்களுடைய பிழைப்புக்காக அந்த ரிக்ஷாக்காரங்க வாங்குற அமௌண்ட்டை விட கம்மியாக வாங்கிடுறாங்க. ஸோ அப்போ ரிக்ஷாக்காரங்க அந்த கண்ட்ரியுடைய ரிக்ஷாக்காரங்க கிட்ட யாரும் போக மாட்டாங்க, அகதிகள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்துடுவாங்க. வந்து அகதிகளுடைய பிஸ்னஸ் பெருகிடும் அப்படின்ற கடுப்பு வந்து இந்த ரிக்ஷாக்காரங்களுக்கு வந்துருச்சு, அப்புறம் கடைக்காரங்களுக்கும் இவங்க மேலே வெறுப்பு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ இவங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டோரியில் வரக்கூடிய அகதிகளோட என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ப்ளூ காட்டன் ஸ்டஃப். ஓகே, இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுலாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன்ஸில் கூட ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மென் வந்து எப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு அப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு லூஸ் கோட் மாதிரி. ஓகே, நம்ம சைனீஸ் மூவிலெல்லாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் பியூட்டிஃபுல் விமன் எப்படி அப்படின்னு சொன்னால், பிளெயின் ப்ளூ ஸ்டஃப், ஏதோ தலையில் கர்ச்சீஃப் மாதிரி கட்டியிருக்காங்க. ஓகே,
சாரி சம் பிளெயின் ப்ளூ ரேப்டா கர்ச்சி ஃப்ரௌண்ட் இயர் ஹெட்ஸ் ஆ யா ஹெட்ஸ் ஓன்லி ஆ தலையில் ஏதோ ஒரு பிளெயின் ப்ளூ ஸ்டஃப் மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்க. மென் வந்து அப்ரான்ஸ் போட்டிருக்காங்க, நல்லா டிசைனாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட அகதிகளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அப்புறம் நம்ம அகதிகள் வந்து அகதிகள் அப்படின்னு சொன்னால் அவங்க தன்னுடைய உடைமைகளெல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டோரியில் உள்ள வர அகதிகள் என்ன மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அகதிகள் கூட்டத்தில் ரொம்ப மிகச்சிறிய அளவில் தான் குழந்தைகளோட எண்ணிக்கை இருந்தது. அப்புறம் இப்போ இளம் பெண்கள் யாரும் இல்லை, இளம் குழந்தைகள் யாரும் அதிகம் இல்லை. அப்புறம் எல்லா ஆண்கள் கிட்டேயும் தோளில் சுமை இருந்தது, அதாவது பெட்டிங் குவிட்ஸ். ஓகே, குவிலிட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, பெட்டு கவர், பெட்டை வந்து கவர் பண்ணுவாங்க இல்லையா, பெட் கவர், அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஓகே, அப்புறம் ஒரு கால்ரான் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க. கால்ரான்னா ஒன்றுமே இல்லை, இட்ஸ் அ வெசல் லைக் இட் இஸ் அ வெசல் விச் ஹேஸ் அ ஹேண்டில் ஓவர் இட். அதாவது இது ஒரு வெசல், அதில் ஒரு ஹேண்டில் இருக்கும், அதை வந்து நெருப்பில் வச்சு குக் பண்ணுவோம். நம்ம பிக்சர்ஸ் பார்க்கலாம். இதுதான் கால்ரான். ஓகே, சி திஸ் இஸ் அ கால்ரான். ஓகே, இட்ஸ் ஹேஸ் அ ஹேண்டில், இட் இஸ் அயன் மேட் அண்ட் இதை வந்து குக்கிங்க்கு நெருப்பில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரமும் அந்த படுத்து தூங்குறதுக்கு உரிய போர்வை குவிலிட்ஸ் அப்படியும் குவிலிட்ஸ் அதுவும் அவங்க கிட்டே இருக்குது. ஓகே, இந்த அகதிகளுடைய முகமெல்லாம் வாடி, பசியில் வாடி, அப்படியே ரொம்ப சோகமாக நம்பிக்கை இழந்த மாதிரி அவங்களுடைய முகமெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த அகதிகள்கிட்ட இருக்கிற ரெண்டு பிலாங்கிங்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோன்னா குவிலிட்ஸ் அண்ட் குவிலிட்ஸ் விச் இஸ் இன் ப்ளூ கலர் அண்ட் கால்ரான். ஓகே, குவிலிட்ஸ்னால் பெட் கவர், கால்ரான் சொன்னால் அந்த வெசல். ஓகே, இந்த அகதிகள் வந்து வாழ்வை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த அகதிகள் கூட்டத்தில் நம்ம ஹீரோ வராரு, யார், ஒரு ஓல்டு மேன். இவர் தான் கடைசியில் நடந்து வந்துட்ருக்கார். யங் பீப்புளெல்லாம் வேகமாக முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. இவர் வந்து இவர் கையிலையும் ஒரு கால்ரான் இருக்குது அண்ட் குவில்லிட் இருக்குது. ஓகேவா, தட் இஸ் அ பெட் கவர் இருக்குது. இது வந்து ராக்ட், ஓகே, சம்திங் கிழிஞ்சி, இட்ஸ் நாட் இன் குட் ஷேப், பட் அவர் வந்து அதை தச்சு நீட்டாக வச்சுருக்கார். கந்தையானாலும் கசக்கி நீட்டாக வச்சுருக்கார். ஓகே, ஸோ இது வந்து அவருக்கு வந்து இதை வந்து அவர் தூக்கிட்டு வரார், ஒரு கால்ரான் ப்ளஸ் ஒரு குவிலிட். ஓகே, ஆனால் இது வந்து வெயிட் கம்மி தான், பட் அவருடைய தன்மைக்கு அந்த வெயிட் அதிகம். இவரால் நடந்து போக முடியலை, அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாரு சோர்வடைஞ்சி. அப்பம் பார்த்து பக்கத்தில் வந்து ஒரு நூடுல்ஸ் வெண்டர், ஓகே, நூடுல்ஸ் வியாபாரி, ஓகே, அவன் வந்து விற்க ஆரம்பிக்கிறான். அவர் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல வந்து இவன் விற்க ஆரம்பிச்சிட்ருக்கான். அந்த சமயம் பார்த்து அந்த வழியாக ஒரு வழிப்போக்கர் போகிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஓல்டு மேனை பார்த்துட்டார். யார், இந்த அகதிகளில் கடைசியாக வர ஓல்டு மேன், நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, ஓல்டு மேன், இவரை பார்த்துடுறாரு. இவரை பார்த்தோன்னே அவருக்கு அவர் அப்பாவுடைய ஞாபகம் வந்துடுது. ஸோ அதனால் இவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு சில்வர் காயினை நீட்டுறாரு. அது நீட்டுறது கூடவே ஒரு காப்பர் காயினையும் நீட்டுறாரு. பட் நம்ம ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, அதுதான் இந்த டயலாக் கொடுத்துருக்கு, இந்த மேனுடைய டயலாக். ஓகே, இந்த பாசர் பைஸ் டயலாக். ஓகே, இந்த இவர் சொல்கிறார், அந்த வழிப்போக்கன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறார், எனக்கு உங்கள் பார்த்தா எனக்கு உங்களை பார்க்க எங்கள் அப்பா மாதிரியே இருக்குது, அதனால் நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிடுங்க, நீங்கள் கஷ்டப்படுறது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு அந்த மேன் வந்து கொடுக்குறாரு. ஒரு சில்வர் காயினும் கொடுக்குறாரு, ப்ளஸ் ஒரு காப்பர் காயினையும் கொடுக்குறாரு. உடனே இந்த நம்ம ஓல்டு மேனுக்கு வந்து ஒரு தன்மானம் மிக்கவர் இதில் சித்திகரிக்கிறாங்க. அவர் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட யாசகம் பெற விரும்பவில்லை, நான் வந்து நிலம்லாம் எங்களுக்கு இருந்தது, நாங்கள் எல்லாமே எங்கள் இப்போ எங்கள் பட்டினியால் தான் நாங்கள் இப்படி வந்துட்டோம், எங்கள் நிலத்தில் நீரெல்லாம் வத்திருச்சு, ஆக இப்போ எங்களுடைய தலைமுறை எங்களுடைய மக்கள் யார்கிட்டையும் விதையெல்லாம் இல்லை, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம், எல்லாரும் சின்ன பசங்களாக இருக்காங்க, அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு விவசாயி அப்படின்றத இதில் சொல்ல முற்படுறார். ஓகே, பிகாஸ் வி ஹேட் அ குட் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இவர் யாசகம் பெறவில்லை, உண்மையான விவசாயி, அதாவது ட்ரூ ஃபார்மர் வந்து யாசகம், ரொம்ப தன்மானம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்றத பர்லெஸ்பக் இந்த செய்கை மூலமாக காட்டுறார். இருந்தாலும் அந்த பையன் விடுறதா இல்லை, அந்த பாசர்பை இவருடைய அப்ரானில் திணிச்சிட்டு போயிடுறார். அப்பர் கோர்ட்டில் என்ன, ஒரு காப்பர் பெனி அண்ட் சில்வர் காயின், நல்லா ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ், காப்பர் பெனி அண்ட் சில்வர் காயின்ஸ் அந்த பாசர்பை கொடுத்துட்டு போகிறார். ஓகே,
நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த நம்ம ஓல்டு மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த காப்பர் காயினை எடுத்து பக்கத்தில் நிற்கிற நூடுல்ஸ் வெண்டர்கிட்ட கொடுத்து எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் கொடுங்க அப்படின்னு உடனே இந்த வெண்டர் இருக்கார் இல்லை, இவர் வந்து இவ்வளோ போதுமா அப்படின்னு கேட்குறார். போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்கு அப்படின்னு இந்த வெண்டர் வந்து பார்க்குறார் ஒரு க்யூரியாசிட்டியோட, இவ்வளோ கம்மியாக கேட்குறாரேன். அங்கே பார்த்தா நம்ம ஓல்டு மேன் வந்து அந்த குவிலிட்னு நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, கால்ரான் அண்ட் குவிலிட்டுன்னு, அந்த குவிலிட் அவருடைய அங்கேருந்து ஒரு சின்ன பையன் வந்து அந்த குயிலிட் துணியை அவர் நீக்கிறாரு. அதில் நீக்கி பார்க்கும்போது முகம் வாடி தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்கள் மூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் இருக்கான் அந்த குயிலிட்டில். அதை வந்து அந்த உடனே அந்த பையன்கிட்ட வாங்கின நூடுல்ஸை அப்படியே கொடுக்குறாரு. அந்த பையன் வறுமையின் பிடி டயர்ட் எல்லாத்தையும் அந்த முகம் காட்டுது, அந்த சின்ன பையனுடைய முகம். ஓகே, ஸோ இந்த வெண்டர் கேட்குறாரு இது யாரு அப்படின்னு கேட்ட உடனே, அம்மா இது என் பேரன், இவனுடைய அப்பா அம்மா இந்த டைக் அப்படின்னு சொன்னால் மடை அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயத்தில். ஓகே, அதை டைக் பிரேக் ஆகும்போது தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வருமா, அதில் அவனோட அப்பா அம்மா மூழ்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இவர் வச்சிருக்க பையன் வந்து இவருடைய கிராண்ட்சன், பேரன் அவனுடைய பெற்றோர்கள் அதாவது மகன் மற்றும் மருமகள் எல்லாருமே டைக்கோடைய டைக்னால் டைக் உடஞ்சதுனால ஏற்பட்ட இதில் மூழ்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த நம்ம ஓல்டு மேன் எதை கொடுத்தாரு, காப்பர் காயினை கொடுத்து தான் நூடுல்ஸ் வாங்குறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் காப்பர் காயின் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மேலே நோட் பண்ணியிருக்கு. ஸோ ரிமைனிங் ஹீ ஹேஸ் சில்வர் காயின், அந்த பாசர்பை கொடுத்தது. ஸோ இந்த வெண்டர் நினைக்கிறாரு நூடுல்ஸ்காரரு, இன்ட்ட காப்பர் காயின் இருக்குல்லே அதை கொடுத்து இவரும் வயிறை நிறச்சிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதையும் கேட்குறாரு, அதை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு, இதே பாவப்பட்ட ஆள்னா நான் கொடுத்துடுவேன், பட் இவர்கிட்ட தான் சில்வர் காயின் இருக்கே, இவர்கிட்ட ஏன் இவருக்கு எதுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட ஆதங்கத்தை கேட்கிறார். ஏன் சில்வர் காயினை வச்சு நீங்கள் வாங்கிடலாமே அந்த நூடுல்ஸை 800 பவுல் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இந்த ஓல்டு மேனுடைய உண்மையான விவசாயி அப்படின்ற 800 திறத்தையும் இந்த பேர்ல் எஸ்பக் இந்த ஓல்டு மேன் மூலமாக நமக்கு காட்டுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இவர் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கலை சகோதரா, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதே இது உனக்கு ஒரு நிலம் இருந்ததுன்னா நிச்சயம் நீ புரிஞ்சிருப்ப, அதாவது நிலத்தில் அடுத்த விளைச்சலுக்கு விதை விதைக்கணும், அப்போ அந்த விதை விதைக்கிறதுக்கு பணம் வேணும், இது இப்போ என்னுடைய கிராண்ட்சன் மற்றும் என்னோட கூட வந்தவங்க எல்லாம் பசியின் காரணமாக எல்லா விதைகளையும் தின்னுட்டாங்க, இந்த சில்வர் காயின் கொண்டு தான் நான் இனி வந்து சீடு வாங்கி என்னோட பேரனுக்கு கொடுக்க முடியும், அதாவது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியும், அந்த சீடை வந்து இந்த சில்வர் காயினை வாங்கி சில்வர் காயின் கொடுத்து சீடு வாங்கி அதை அடுத்த தலைமுறையினருக்கு கொடுத்து அவர்கள் இந்த நிலங்களிலெல்லாம் விதைப்பார்கள், ஆக நான் செத்தாலும் பரவாயில்ல என்னுடைய சந்ததியினர் அந்த விதைகளை நட்டு விவசாயத்தை நிச்சயம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது விதை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, சிம்பிளாக சொல்ல போனால் நான் செத்தாலும் என்னோட பசங்களும் அந்த விவசாயத்தை கண்டினியூ பண்ணணும், ஆக அதுக்கு நான் அந்த சில்வர் காயினை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையான விவசாயி அப்படின்றத காட்டுறார். தன்னுடைய தலைமுறையும் விவசாயம் செய்ய வேண்டும் என்பதை இந்த முதியவர் மூலமாக பேர்ல் எஸ்பக் நமக்கு கிளியராக காட்டிடுறாங்க. ஓகேவா, அப்புறம் இதை சொல்லிட்டு அவர் தான் போக்கில் அந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வயதான கால்கள் எடுத்துகிட்டு நகர்ந்துடுறாரு. இதுதான் கதை ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி ஸ்டோரி. ஓகே, ஜஸ்ட் அ சம்மரி, அதாவது சிட்டி ஃபுல்லாக ரெஃப்யூஜிஸ் அகதிகளாக இருக்காங்க, ஒரு பாசர் பை வந்து இந்த ஓல்டு மேன் பார்த்து கருணை கொள்கிறாரு, அதனால் ஒரு சில்வர் காயின் அண்ட் காப்பர் காயின் வந்து இந்த மேன் அப்ரான்ல திணிச்சிட்டு போயிடுறாரு. நூடுல்ஸ் வெண்டர் வந்து நூடுல்ஸ் வித்துட்ருக்காரு, ஓல்டு மேன் காப்பர் காயினை கொடுத்து நூடுல்ஸ் வாங்குறாரு, சில்வர் காயினை விதைகள் வாங்க வைத்து கொண்டார். ஓகே, இதுதான் இந்த கதையோடைய வெரி 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 சிம்பிள் ஜிஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த ஸ்டோரி, யூ லைக்ட் இட். ஓகே, சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங். And make a small contribution if you can, and keep sharing, keep liking, keep supporting us. Thank you, friends.